நிறைய ஃபண்ட்ஸ் நம்ம தேடி நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் நம்ம பள்ளிங்கின்ற திட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று, ஏன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிவதான பிள்ளை சார் போன்றவங்களாம் தனிப்பட்ட முறையில் அவங்களை உருவாக்குகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கின்றதோ அது போன்ற அக்கறை அரசாங்கம் நாங்களும் அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. கண்டிப்பாக வரும் காலத்தில் நம்முடைய தந்தி டி சங்கர் அவர்கள் சொல்றது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற அனைத்து பத்திரிகை நிருபர்களுடைய அந்த விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்ற விதமாக அதற்கு தனியாக ஒரு ஸ்கீம்ஸ் மூலமாக அந்த மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்துகின்ற அந்த விதத்தையும் நாங்கள் எங்களை முன்னாடி ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும், நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20 hours நம்ம வந்து உட்காந்து ஒவ்வொரு சங்கத்துடைய பிரச்சனையும் நம்ம உள்வாங்கியிருக்கின்றோம். எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ஏற்கனவே ஒரு இனிஷியல் மீட்டிங் வித் ஃபினான்ஸ் செக்ரட்டரியோடையும் பேசியிருக்கேன். நான் முந்தைய நேற்று நானும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் உட்காந்து பேசிய ஒரு முடிவு கொண்டு, ஏன்னா அதில் கொஞ்சம் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டாக ஒரு 10 கோரிக்கைகள் நாங்களும் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்டையும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி லெவலையும் கொண்டு செல்வதற்காக அந்த மீட்டிங் அறிஞ்சு. பட் இன்பிட்வீன் வந்து முதலமைச்சரோட இன்னொரு மீட்டிங் இருக்கிறதால அவர் அன்றைக்கு வர முடியாமல் போயிடுச்சு. விருதுநகரில் இருக்கிறார். நேற்று கூட நிகழ்ச்சியில் திருச்சியில் அந்த நிகழ்ச்சியில் அது விஷயமாக மட்டும் நான் நினைவுபடுத்திருக்கின்றேன். சென்னை வந்தது பிறகு மீண்டும் ஒரு முறை நானும் அந்த அமைச்சர் நம்ம நிதித்துறை அமைச்சர்களும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் உட்கார்ந்து இதில் எதை எதற்கெல்லாம் உடனடியாக நாம் தீர்வு காண முடியும், எதற்கெல்லாம் நிதியுடைய அளவு தேவைப்படுகின்றதெல்லாம் அறிந்து முதலமைச்சர் கவனித்துக்கொண்டு, ஏன்னா 20 மணி நேரம் உட்காருது பெருசில் யாரும் உட்காரலாம், ஆனால் அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற நினைப்போடு அந்த அதில் என்னென்ன தேவை என்பதை அந்த இன்டென்ஷன் ஷுட் பி அ குட் இன்டென்ஷன். ஸோ அந்த இன்டென்ஷன் கண்டிப்பாக நம்முடைய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று அது வைக்கின்ற அந்த கோரிக்கைகள் எதெல்லாம் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி எதற்கெல்லாம் உடனடியாக தீர்வு காண முடியும் அதை கண்டிப்பாக ஏற்கனவே அந்த கருத்து அந்த கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அதான் இது அனைத்தையும் முதலமைச்சரும் கொண்டு செல்கின்ற அந்த பணியில் நாங்கள் முழுமை ஈடுபடுத்தோம். ஆசிரியர்கள் பாடம் எடுத்ததை பத்தி சொல்றது நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், நாட் ஓன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீச்சிங் பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஒரு ட்ரெயின்டு ஹியூமன் ரிசோர்ஸ் உள்ள ஒரு மாநிலம் எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான். ஆக இன்றைக்கு பல ட்ரெண்டு நீங்கள் மாறிட்டே இருக்குது. அதனால தான் எவ்ரி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற சிலபஸ், இன்றைக்கு இருக்கின்ற கரிக்குலம், இன்றைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு தகுந்தாப்பில் அந்த டீச்சர்ஸ் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சிஆர்சி ட்ரைனிங் மூலமாக அதை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஸோ அதை நான் கண்டிப்பாக நான் ஒட்டுக்கொள்ள மாட்டேன். அதே போன்று மத்திய அரசாங்கம் வழங்குகின்ற அந்த அமௌண்ட் வந்து 60-40 ரேஷியோவில் வருகின்ற எஸ்எஸ் மூலமாக வருகின்ற அந்த இதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அதிக அளவில் நல்ல விதத்தில் ஒரு எஃபெக்டிவான வேலை வந்து பயன்படுத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அவர் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சாருன்னா அதை சொன்னார் என்று சொன்னார்னா அதற்கு விளக்கம் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை அம்பாசடராக வைத்து டிவிஎஸோட சேர்மன் வேணு ஸ்ரீனிவாசன் சார் இன்றைக்கி அந்த சேர்மனாக அந்த கமிட்டியில் இருந்து வரும்பொழுதே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி நமக்கு அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் வந்திருக்கு. கோயம்புத்தூர் நடந்த சிஐ மீட்டிங்கில் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா 13.41 crores அன்னைக்கு மட்டுமே வந்திருக்கின்றது. வருகின்ற பணம் சில பேர் அந்தந்த பள்ளிக்கூடத்திற்கு ஸ்பெசிஃபிக்காக வழங்குகிறார்கள், சில பேர் ஒரு மாணவருடைய படிப்புக்காக வழங்குகிறார்கள், ஒட்டுமொத்த பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சில பேர் வழங்குகிறார்கள். ஸோ இது எங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக பொதுவாக தனியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி ஒரே போர்ட்டலில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அது நல்ல விதத்தில் அது பயன்படும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே டிஆர்பி மூலமாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர இருக்கின்றது, இப்போ தயாராகி கொண்டிருக்கின்றது. வரும்பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பட் அதையெல்லாம் கடந்து மிக விரைவில் நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது போல் அனைத்து பணியிடங்களும் கண்டிப்பாக நிறைவேற்றும்.